அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிடையீர். சுடி கொடுத்த சுடற்கொடியாம் கோதை நாச்சியாரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-655. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன் சார். இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்கள் எல்லாருமே ஒரு வாரமா ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல் ஸ்ரீமத் விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரே கோதாய நித்திய மங்களம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இரவா போற்றி. இப்போ சரணியா வந்து எடுத்த உடனே நான் ஆண்டாளோட ஆரம்பிச்சனால இன்னைக்கு நான் பேச வந்த விஷயம் வேற. நான் ஆண்டாளோடய நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு முன்வைக்கிறேன். ஒரு சாதாரண மனுஷி தான் ஆண்டாள். அவள் வந்து பூமியில் கிடைச்சப்போ அவளுடைய பின்புலம் பார்த்திங்கன்னா அவள் தான் வந்து தாயார் அப்படின்றதெல்லாம் வந்து ரெண்டாவது இருந்தாலும் பூமியில் சாதாரணமாக கிடைக்கப்பெற்றால் அவள் வந்து வளர்ந்ததும் சாதாரணமாக தான். ஆனால் அவளுடைய குறிக்கோள் வந்து ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிக்கணுன்றது தான் அவளோட குறிக்கோளாக இருந்தது. அதை திடமாக நம்மனா எல்லாருக்குமே தெரியும் ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இதில் சாதாரண சாமானிய மனிதனுக்கு என்ன செய்தி இருக்குன்னா எல்லாருக்குமே ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குது. யாருமே வந்து நான் தோக்கணுன்றதுக்கெலாம் யாரும் கண் விழித்து அதுக்காக வேலை பார்க்கறதுல எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துல சாதனை புரியணும்னு எண்ணம் அதுக்கான குறிக்கோள்லாம் இருக்கும். ஆனால் எங்கே வந்து ஒரு 100 பேரில் வந்து 80 பேர் வந்து அந்த குறிக்கோளை அடைய முடியாமல் போகுது 20 பேர் மட்டும் ஜெயிக்க முடியுது அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து ஆண்டாளுக்கும் அந்த அதாவது ஆண்டாள் அந்த அந்த இடத்துல தான் நீங்கள் ஆண்டாளை பார்க்கணும். அந்த விஷயந்தான் ஜெயிக்கிறவனுக்கும் தோக்கணுக்குள்ள ஒரு மிக முக்கியமான வேறுபாடு. அது என்னென்னா நெருப்பு அப்படின்றது எரியணும். அது எப்படி எரியணும்னா பத்தி எரியணும் ஆசை அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து பேர்னிங் டிசையராக இருக்கணும். அந்த டிசையர்னால் ஆசை. அது வந்து பத்தி எரியணும். நம்ம வந்து ஒரு பட்டாசாக இருக்கிறோம். தண்ணி பட்ட பட்டாசு எப்படி இருக்கும்? அது ஒன்றும் பட்டு பட்டுன்னு வெடிக்கும் வெடிக்காமல் போகும். ஒரு அதே வந்து நல்ல வெயிலில் காய வச்சு நிறைய மருந்து உள்ளே வச்சுருக்க பட்டாசு எப்படி வெடிக்கும்? அது நொடி பொழுதில் எல்லாத்தையும் பெரிய சத்தத்தோடு வெடிக்கும். அது போல் பேர்னிங் டிசையர் இந்த பத்தி எறியக்கூடிய ஆர்வம் உங்கள் குறிக்கோள் மேலே இருந்ததுன்னா உங்களால் பிரம்மாண்டமான வெற்றி பெற முடியும். அப்போ நீங்கள் எல்லோருமே பிரம்மாண்டமான வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் பத்தி எறியக்கூடிய ஒரு ஆசை உங்களுக்கு கொழுந்து விட்டு எறிய வேண்டும். நம்பர் 2, நான் சமீபத்தில் ஒரு பெண்மணி என்கிட்ட பேசும்பொழுது தன்னுடைய கணவர் இறந்த பிறகு அவரை அடக்கம் செய்வதற்கு சொந்த அப்பாவே அவங்களுக்கு வண்டிக்கு விட்ட விஷயத்த சொன்னார். என்கிட்ட பணம் கிடையாது, அவனால் வட்டிக்கு வாங்கி தரேன். அது ஆக்சுவலாக அவரோட பணம் தான். அது அது வட்டிக்கு போட்டு கணக்கு போட்டு கரெக்டாக சொந்த பொண்ணுகிட்டே வாங்குறாருன்னு போது அந்த பொண்ணுக்கு அதுதான் பற்றி எறியக்கூடிய நேரமாக இருக்குது. நமக்கு அப்பாவே காப்பாற்ற வேண்டிய அப்பாவே நமக்கு இல்லைன்னும் போது நம்ம ஜெயிக்கணும் வெறி கொண்டு தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறான். அப்போ அந்த அந்த டேர்னிங் பாயிண்ட் அந்த பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லோர் வாழ்க்கையிலையும் வரும். உங்களுக்கு அந்த மாதிரி பிரேக்கிங் பாயிண்ட் வந்து நீங்கள் ஜெயிக்கலைன்னா உங்களுக்கு அந்த பத்தி எறியக்கூடிய அந்த கொழுந்து விட்டு எறியக்கூடிய அந்த நெருப்பு இல்லைன்னு அர்த்தம். வெறும் நெருப்பாக இருக்காதிங்க. நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த நெருப்பை ஊதி விட்டு பெருசாக ஆக்குங்கள். பிரம்மாண்டமான வெற்றி பெற முடியும். நீங்கள் அனைவரும் பிரம்மாண்டமாக வெற்றி பெற ஆண்டாளை ரோல் மாடலாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். ஷார்ப்பாக கேளுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். சிந்திக்க வைக்கக்கூடிய அதிக அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் அம்மா. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், நான் ராஜேந்திரன், கர்நாடக மாநிலம் கொடம்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ஐயா வணக்கம், நீங்க ஏற்கனவே கூப்பிட்டு இருக்கீங்க? ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார், ராஜேந்திரன். நீங்க ஏற்கனவே கூப்பிட்டு இருக்கீங்க? ஆமா சார், மொபைல் சுத்தர கூப்பிட்டு இருக்கேன். 2 வருஷத்துக்கு மாதிரி கூப்பிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா, இதுல ரேவதி நட்சத்திரம் யாரும் இல்ல சார். சரி, இது வந்து நீங்க பாத்துங்க, இது வந்து புதன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்.
கேட்டை ஆயிலியம் கேட்டை யாரு மாமாக பெரிய மாதா வந்து கேட்டை சரி அந்த புதன் சம்பந்தப்பட்ட விஷயம் ஐயா புதன் அப்படின்னு சொல்லிட்டாலே அது வந்து பயணி முருகர் தான் பயணி முருகரை பிடிச்சிங்க நீங்கள் கேட்ட ரெண்டு கேள்விக்கான பதில் அந்த இடத்துல கிடைக்கும் அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறது என்னென்னா அந்த ஏன் ரேவதினு கேட்டேன்னா ரேவதினா நான் டைம் சொல்லியிருக்கலாம் இப்போ இந்த இடத்துல நீங்கள் கேட்டேன்னு சொன்னாலும் என்னால் ஸ்பெசிஃபிக்காக டைம் சொல்ல முடியாது பட் முருகரை நீங்கள் பற்றி நல்லா கட்டியாக பிடிச்சிங்க நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்க எனக்கு அன்பான வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் மேடம் நான் காஞ்சிபுரம் பேசுறேன் கேள்விப்பட்டிருக்கேமா சார் எங்க வீடு வந்து ரிஜிஸ்டர் ஆகாமே இருக்கு சார் அப்பாவோட இடமே சார் சரி ஆனா நான் ரிஜிஸ்டர் பண்ணாமே வீடு கட்டிட்டு இருக்கேன் சார் ரிஜிஸ்டர் பண்ணாமே வீடு கட்டிட்டு இருக்கீங்க வீடு கட்டிட்டு இருக்கேன் சார் இப்போ அப்பாவோட தங்கச்சிங்க கேஸ் போட்டுருக்காங்க சார் சரிம்மா அது எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு சார் உங்க கணவர் என்ன வேலை பண்றாரு ஜமுனா சார் உங்க கணவர் என்ன வேலை பண்றாரு எங்க சார் கணவர் வந்து சமையல் கேட்டரிங் வச்சிருக்காங்க சார் உங்க பசங்கம்மா ரெண்டு பசங்களா உங்களுக்கு ஆமாங்க சார் ரெண்டு பசங்க சார் அம்மா நீங்க இந்த நிகழ்ச்சியில என்கிட்ட ஏற்கனவே பேசிருக்கீங்கம்மா சொன்னாங்க My memory is correct. I am very sure. ஆச்சரியமா இருக்கு சார் தொடர்ந்து பேசுவோம் நேர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் தஞ்சாவூர்ல இருந்து கீதா பேசுறேன் சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க கீதா வணக்கம் வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா வணக்கம் சார் வாழ்க வளமுடன் தஞ்சாவூர்ல எங்க இருந்து பேசுறீங்க மெடிக்கல் காலேஜ் ஏரியா சார் நேத்தாம் அங்க இருந்தேன் சொல்லுங்கம்மா என்ன இல்ல சார் தஞ்சாவூர் சார் தஞ்சாவூர் ஓகே நீங்க தஞ்சாவூர் பக்கத்துல சார் என்ன 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 ஊர்மா வரகூர் பக்கத்துல சார் பிறந்து வந்து அம்மையகரம் வடூர் பக்கத்துலயா வரகூர் வரகூர் சார் வரகூர் பெருமாள் கோயில் இருக்குல்ல வரகூர் அந்த பழைய அருணாச்சலன் ஒரு எம்எல்ஏ இருந்தார் கரெக்டா தெரியல சார் நீங்க பேர் என்ன சொல்லுங்க சரிம்மா பரவாயில்லை நான் சொல்லிடுறேம்மா உங்களோட நீங்க வந்து உங்களுக்கு வீடு வேணும்னா நீங்க கொஞ்சம் குடுக்க பழகுங்கம்மா நீங்கள் கொஞ்சம் ரொம்ப வீடு புருஷன் பிள்ளைங்கன்னு ஒரு சின்ன லைஃப் வாழ்ந்துட்டீங்க கொஞ்சம் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் வெளியில் போங்க மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்க பழங்கள் நான் கொடுங்கன்னா போய் பணத்தை கொடுங்கன்னு நான் சொல்லமா படிப்பை கொடுங்க அது வந்து ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம இனம் பார்க்காம நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் கிடைக்குமா உங்களுக்கும் பழனிக்கும் பெரிய சம்மந்தம் உண்டு பழனி முருகரை பிடிச்சிங்க அருமையான வாழ்க்கையை நீங்கள் எப்பொழுதும் வாழ அன்பான வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் தென்மொழி பேசுறேன் சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க தென்மொழி வணக்கம் எங்க இருந்து பேசுறீங்கம்மா நான் வடவனகம்பால இருந்து பேசுறேன் சார் எங்க 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 சார் எங்க இருந்து பேசுறீங்க வடவனகம்பாடியில இருந்து பேசுறேன் சார் எங்க இருக்குமா அந்த ஊரு அந்தவாசி பக்கம் ஆ சரிம்மா உங்க கேள்விம்மா எங்க உங்க கேள்விமா எங்க பொண்ணு நீட்க்கு படிச்சிட்டு இருக்காங்க சார் சரி அது ஆகஸ்ட் 1 தேதி எக்ஸாம் னு சொன்னாங்க சரி அது என்ன கிழமையில எந்த நாள்ல அப்ளை பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட் சீட் கிடைக்கணும் சார் கவர்மெண்ட் டாக்டர் ஆகி நாலு பேர் நல்ல பேர் நிறைய பேருக்கு சேவை பண்ணணும்னு எனக்கு ஆசை நல்ல விஷயமா அதாவது நீட்ல வந்து எம்பிபிஎஸ் வந்து த்ரூ ஆகணும் எம்பிபிஎஸ் படிக்கணும் மாஸ்டர்ஸ் படிக்கலாம் நல்ல விஷயமா எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்ணுறது ரெண்டாவது நல்ல விஷயமா
இதுல நாள் கிழமை பார்த்து என்ன அப்ளை பண்ணணும் இப்போ உங்க வீட்டுல யாரோ பெரியவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுமா ஏதோ விபத்து நடந்துருச்சு ஆபரேஷன் பண்ணதுக்கு ராகுகால யமகண்டலாம் பாப்பீங்களா அஷ்டமி நவமி பாப்பீங்களா அதெல்லாம் பார்க்க மாட்டேன் சார் அப்ப அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதாவது நம்ம அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாத எல்லா நேரமுமே நல்ல நேரம்மா உங்களுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் மூட நம்பிக்கையில் பின்னாடி போய் டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க உங்க பொண்ணை வந்து நல்லா படிப்ப நீ நிச்சயமா டாக்டர் ஆயிடுன்ற ஒரு உந்துதல் மட்டும் கொடுங்க த பெஸ்ட் காலேஜ் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்மா எம்எம்சியில் வந்து உங்கள் பொண்ணுக்கு சீட் கிடைத்து அவளும் மாஸ்டர்ஸ் நல்ல பெரிய படிப்புகள்லாம் படித்து உலக லண்டன் போன்ற நாடுகளையும் அமெரிக்கா போன்ற நாடுகளையும் மேல் படிப்பு படித்து மிகச்சிறந்த மருத்துவ சேவையை நம்ம மக்களுக்கு ஆற்ற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சார்பம் கிருஷ்ணா அர்ப்பணம்மா சார் நீங்க பொதுவா யாராவது உங்ககிட்ட ராசி நட்சத்திரம் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் சொன்னா இதெல்லாம் தேவையில்லை நீங்க போய் உங்க வேலையை பாருங்க ஜோசியம் பக்கம் போகாதீங்க பரிகாரம் எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ற ஒரு நபர் சார் நீங்க ஆனா இப்ப பேசின ஒரு நேயர்கிட்ட வந்து புதன் ஆதிக்கம் இருக்க ரேவதி நட்சத்திரமானு கேட்டீங்களே சார் எப்போல இருந்து ஜோதிடம் பக்கம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சீங்க சார் இது நல்ல கேள்வி சரண்யா பட் மை ஆன்சர் இஸ் வந்து ஜோதிடம் நான் என்னைக்குமே போயின்னு சொன்னதில்லை சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் வேணால் தவறாக இருந்திருக்கலாம் ஏதோ அவன் தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணிருக்கலாம் ஒழிய ஜோதிடம் என்பது உண்மை பட் நான் என் சப்ஜெக்ட்டுக்கு என்ன நாலேஜோ அதை நான் முதல் டே ஒன்லேருந்து கெயின் பண்ணி வச்சுருக்கேன் ஜாம்பவன்கள் ரெண்டு மூணு பேர் வந்து எனக்கு வந்து அதில் பெரிய நாலேஜ் பூலாக இருந்து அவங்க வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஐடியாஸ் அந்த நுணுக்கங்கள்லாம் ஸோ இப்போ ஒருத்தர் பேசுகிறாரு அப்போ ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைம்லாம் எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து இந்த நேரம் இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் என்னால் அந்த புள்ளிகளை ஒரு நூறு புள்ளி இருக்குன்னா நூறு புள்ளியை நொடி பொழுதில் கனெக்ட் பண்ணி அதுக்கு என்னன்னு சொல்ல முடியும் அதுதான் என்னுடைய ப்ளஸ்ஸே ஒழிய இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க இந்த விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த நட்சத்திரம் இந்த ராசி அப்படின்னா அவங்களோட குணாதிசயங்கள் என்ன என்பது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதில் டவுட்டே கிடையாது ஸ்டில் ஐ எம் சேயிங் என்னோட சப்ஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ அதை நான் உளவியலோடு சேர்த்து அதை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் இன்ஃபேக்ட் என்னோடய கிளையண்ட் எல்லாருக்குமே நான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன் நான் அந்த நட்சத்திரம்லாம் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுவேன் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை ப்ரிடிக்ட் பண்ணுவேன் அது வந்து என்னுடைய வாஸ்து பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோடய சைக்காலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்குமோ ஒழிய நாட் ஆன் த ஜோதிட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு ஒரு ஜாதகம் கொடுத்து கட்டத்தை பார்த்து நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண சொன்னால் எனக்கு தெரியாது எனக்கு பட் ஆனால் என் சப்ஜெக்ட்டுக்கு என்ன அஸ்ட்ராலஜி நாலேஜ் தேவையோ அது இந்த உலகத்தில் இந்த சப்ஜெக்ட் இருக்கவங்களை எல்லாரை விட என்கிட்ட அதிக நாலேஜ் உண்டு அதை நான் மமதியாக சொல்லலை அதை நான் இன்வால்மெண்ட் அவ்வளோதான் இப்போ ஒருத்தர் கேட்குறாரு அவர் இதோட கனெக்டடாக தான் இருப்பார் அப்படின்னா எனக்கு அந்த அளவுக்கு நான் கற்றுருக்கேன் அந்தளவுக்கு அந்த சப்ஜெக்டில் டீப்பாக போயிருக்குன்றதா என்னுடைய ஆன்சர் உங்களுடைய இன்வால்மெண்ட் நிச்சயமா எங்களுடைய புருவங்களை உயர்த்தி ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கு சார் நிஜமாவே சார் இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னாக்கா இப்போ அவங்க கூட கேட்டாங்க மெடிக்கல் சீட்டுக்கு அப்படின்னு முயற்சி பண்ணுங்கிறதோட ஃபுல் ஸ்டாப் வைக்காம கோவிலுக்கும் போங்கன்னு சேர்த்தீங்களே அது ஏன் சார் சி இப்போ நான் ஒரு நல்ல கேள்வி சார் நீ அதாவது இப்போ சமீபத்தில் கூட ஒரு நான் யூடியூப் என்ன ஆண்டாள் சொக்கலிங்க யூடியூப் வீடியோ ஒரு வெளியிட்டப்போ சமயபுரம் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு நான்கு பேர் பிளஸ் டிரைவர் ஒருத்தர் வந்து வேற ஒருத்தரோட அஜாக்கிரதையில் இறந்து போயிடுறாங்க அப்போ கோயிலுக்கு போயிட்டு இறந்து போயிட்டாங்கன்னா கோயில் தப்பா அப்படின்னா அது ஆன்சர் கிடையாது இந்த இடத்துல நீங்கள் வந்து கடமை செய் பலனை எதிர்பாராது அப்படின்றது தான் ஆன்சர் இப்போ நீங்கள் கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும் கோயிலுக்கு போனால் நல்லது நடக்குன்றது விஷயம் இல்லை ஏன் இந்த கோவில் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னால் அப்படின்னு சொன்னால் ஸ்பெசிஃபிக்காக என்ன கோவில் சொன்னது நீங்கள் கவனிக்கணும் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு கோவிலுக்கு போனால் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அம்மா வந்து தஞ்சாவூர்லேருந்து கேட்குறாங்க பழனிக்கு போங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லை வந்து அந்த முதல் காலருக்கு பழனிக்கு போங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு அந்த கோவிலுடைய சாமிக்கு என்ன இன்புட் அவர் என்ன நமக்கு இன்புட் கொடுக்குறாரு அவர் என்ன மாதிரி வாழ்க்கையை மக்களுக்கு சொல்லியிருக்காரு அந்த சாமி அவர் மனிதனாக நீங்கள் பார்க்குற பட்சத்தில் அந்த இன்புட்டு தான் நமக்கு தேவை இப்போ வந்து பழனி முருகர் அப்படின்னு சொன்னால் தனக்கென்று நாடு தனக்கென்று கொடி தனக்கென்று ஒரு மக்கள் தனக்கென்று ராஜாங்கம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பெற்றோரை பிரிந்து வந்து நின்று அவர் தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன்றுன்னு காமிச்சிட்டாரு அப்போ நம்ம நம்பர் ஒன்றுன்ற ஒரு விஷயத்துக்கு வரணும் பழனி தவிர வேறு கோயிலே கிடையாது ஸோ இதுதான் அவர் பின்னாடி இருக்கக்கூட உலகவில் இது ஜஸ்ட்டு நீங்கள் சிம்பிளாக பிளைண்டாக என்ன விஷயம் எதுக்கு என்னன்னு தெரியாமல் ஏன் டாக்டர் மருந்து இது கொடுக்குறாரு அப்படின்லாம் கேள்வி கேட்காம மருந்து சாப்பிட்டா குணமாயிடுன்ற மாதிரி சிந்தனையோடைய கோயிலுக்கு போகிறது நல்லது ரொம்ப இன்டீட்டெயிலாக போவேன்னா பட் இதுக்கான காரணம் இதுதான் சிந்திக்க வைக்கக்கூடிய அதே அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க உங்க பெயர் சொல்லுங்க யார் பேசுறீங்க பேர் ஷமீம் சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க அம்மா வணக்கம் வாழ்க வளமுடன்மா எங்க இருந்து பேசுறீங்க வணக்கம் சார் உங்களை பார்த்த அப்படியே எங்க வீட்டுக்காரருடைய தம்பி மாதிரியே இருக்கிறீங்க அதனாலே நான் தினமும் உங்களை பார்ப்பேன் ரொம்ப சந்தோஷமா நீங்க எங்க இருந்து பேசுறீங்க நான் வந்து திண்டிவனத்துல இருந்து பேசுறேன் சார் திண்டிவனத்துல இருந்து திண்டிவனம் பக்கத்துலயா திண்டிவனமேவா திண்டிவனமே தான் சரிம்மா ரொம்ப சந்தோஷமா
எனக்கு வந்து ஒரு சந்தேகம் என்னன்னா பரணி நட்சத்திரத்தை பத்தி கேட்கணும்னு. சரிமா. பரணி நட்சத்திரம் தரணி ஆளும்ன்றாங்க, ஆனா நான் ரொம்ப கடன் பிரச்சனையில இருக்கிறேன். ஏன் சார்? சரி, பரணி நட்சத்திரம் தரணி ஆளும்னா எத்தனை பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தரணி ஆண்டிருக்காங்க நீங்க முதல்ல சொல்லணுமா? எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்லக்கூடாதுமா. இப்ப நீங்க பரணி நட்சத்திரமா? ஆமாங்க சார். உங்களுக்கு வயசு 50 to 52 இருக்குமாமா? ஆமாங்க சார், 56 வயசு சார். 56 வயசுமா. இப்ப நான் உங்களுக்கு சின்ன லாஜிக் சொல்லி தரேம்மா. நீங்க ஸ்வீட் சாப்பிடாதீங்க, நீங்க கடன் அடையுமா. அப்படியா? நீங்க ஸ்வீட் நல்லா சாப்பிடுவீங்களா? நிறைய சாப்பிடுவேன் சார். அதை நிறுத்திடுங்க. உங்களுக்கு உங்களுக்கான உளவியல் ரகசியம் இதுதான்மா, ஸ்வீட் சாப்பிடாதீங்க, யூ வில் வின் த கேம்மா. சரிங்க சார், ரொம்ப நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்மா. அழைப்பிற்கு நன்றி. சார், ஸ்வீட்டுக்கும் கடனுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இல்லை, இது இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் சார். நீங்கள் பட் நீங்கள் நீங்கள் இதை கேட்பீங்கன்னு தெரியும். ஏன்னா இவங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் ரூம் போட்டு யோசிச்சு தான் சொல்லணும். பட் ஜோக்ஸ் அப்பார்ட், அது வந்து ஒரு பெரிய சூட்சமம் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு அதிர்ஷ்டம் என்பது வந்து ஏன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு வந்து பொங்கல் சக்கரை பொங்கல் வைக்கலை, ஏன் பாயாசம் வைக்கலை, ஏன் அக்கார அடிசல் வைக்கலை, ஏன் வந்து அதிர்ஷ்டம் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ வந்து நான் நரசிம்மருக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் கரும்பு சாறு தான். அது வந்து அபிஷேகத்துக்கு ஆக்சுவலாக யூஸ் பண்ண மாட்டாங்க, அந்த சாமிக்கு பிரசாதமாக வைப்பாங்க. ஏன்னா அது வந்து எந்த தீட்டும் இல்லாத அப்படி விஷயம் அப்படின்றனால. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு 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 இன்டர்கனெக்ட் இருக்குது. அப்போ இவங்க பரணின்னு சொன்னதுனால, நீங்களும் ஜாதகன்னு ஒரு விஷயம் கேட்டதுனால, இவங்க சுகர் சாப்பிடல, ஸ்வீட் அவாய்ட் பண்ணுறாங்கன்னா இவங்க லைஃப்பில் ஹெல்த்து நல்லாயிருக்கும். ஹெல்த்து நல்லா இருந்ததுன்னா அந்த மனநிலை மாறிடும். மனநிலை மாறிட்டேன் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவான விஷயங்களே பாசிட்டிவாக பார்க்க தோணும். இப்போ பாசிட்டிவாக ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கடனை அடைச்சிருவாங்க, பெரிய பணக்காரன் ஆகிடுவாங்க. காரணமின்றி காரியம் இல்லைன்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், நான் மணிகண்டன், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க மணிகண்டன் சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. அண்ணே வணக்கம், மணிகண்டன், ஸ்ரீவில்லிபுத்தூர் தனியார் தொலைக்காட்சி. சன் டிவி, சன் டிவி தொலைக்காட்சி. கூப்பிடும்போது தாயார் கொடி, தாயார் கொடியை வைக்கிறேன் முதல் நாளே. 22 உத்தரவு கல்யாணம் இருக்கு, அண்ணன் கண்டிப்பா வரணும் போது வரேன். தவறா நினைக்காதீங்க, உங்களுக்கு தெரியும் நம்ம உழைச்ச உழைப்பு தெரியும் ஆண்டாளுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. உங்க கேள்வி மாதிரி சார், உங்க கேள்வி. ஆனா ஆனா தாயார் அதனால வந்து ஒரு இடம் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போறேன் வர புதன்கிழமை. மகிழ்ச்சி. நம்ம தனியார் நகர்ல நம்ம சிவகாசி ராஜா இருக்காங்கல்ல, அவங்க தான் கைடன்ஸ் பண்றாங்க. சிவகாசி யாரு? சிவகாசி ராஜபிரகாஷ் தான். எனக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன், உங்களை பத்திரிக்கை திருப்பதி ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும் சார். திருப்பதி போயிட்டு வந்துட்டு எல்லா வேலையும் ஆரம்பிங்க, நீங்க பிரம்மாண்டமா இருப்பீங்க. நீங்க வேலை பார்க்குற கம்பெனிக்கே ஓனராக என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், முன்பு பேசி நேரிட்ட சொன்னீங்க திருப்பதி போங்க, வாழ்க்கையில மாற்றம் வரும் அப்படின்னு சொன்னீங்க சார். பொதுவா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, திருப்பதி சென்றால் திருப்பம் வரும் அப்படின்றாங்க. திருப்பதி போற பாதையில திருப்பம் இருக்கும் சார், போனா எங்க வாழ்க்கையில திருப்பம் வருமா? இல்ல, எந்த கோயிலுக்கு போனாலும் திருப்பம் வரும், அதுல டவுட்டே கிடையாது. மேபி நீங்க சொன்னதா நானும் சொல்லியிருப்பேன், நிறைய திருப்பங்களை கடந்து போனாதான் திருப்பதி. அதனால திருப்பங்களை கடந்து போனால் திருப்பதிக்கு போக முடியுன்றதான் மக்கள் திருப்பதிக்கு போனா திருப்பம் வரும்னு மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் மை ஹம்பிள் இது என்னென்னா, என்ன கோயிலுக்கு நீங்கள் ஒன்றிணைந்து உங்களை சரணை உங்களை ஒப்பித்து போனாலும் நல்லது நடக்கும். அவருக்கு ஏன் சொன்னேன் அப்படின்னு சொன்னால், அது ராமானுஜர் ஏற்படுத்த நியதிகள். ஆண்டாள் வந்து போகிறா அப்படின்னு சொன்னால் அவ மாலை கிளி தான் ஒரு நாள் பெருமாள் போட்டிருப்பார். தங்கம் வைரம் வைடூரியம் எதுவுமே இருக்காது உடம்புல. ஒன்று, ரெண்டாவது, இவ வெள்ளிக்கிழமை வந்து திருமஞ்சனம் ஆண்டாளுக்கு இவ குளிக்கிறா அப்படின்னாக்காக பெருமாளும் வெள்ளிக்கிழமை தான் குளிச்சிருப்பார். அதாவது 108 திவ்யதேசங்கள் இருந்தாலும் எத்தனையோ, திருக்கண்ணபுரம் இருக்குது, ஸ்ரீரங்கம் இருக்குது, நாங்குநேரி வானமாமலை தோத்தாத்திரி பெருமாள் இருக்கிற எத்தனையோ பெருமாள், அழகான பெருமாள் இருந்தாலும் திருப்பதி தான் வந்து த அல்டிமேட் வைஷ்ணவத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த பெருமாள் ரெண்டு அவளை அவ ஆண்டாளுக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த பெருமாள். இவளுக்கும் அவருக்கும் கனெக்ஷன் இருக்குது, அழகருக்கும் ரங்கநாதருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும்போது இவங்க எல்லாத்துலேயுமே அல்டிமேட் திருப்பதினும்போது இவரும் அந்த ஊரை சேர்ந்தவர், அந்த ஊரில் நிறைய சமுதாய தொண்டுகள் பண்ணியிருக்காரு.
அவர் வந்து அந்த இடத்துக்கு போய் கால் வச்சார் அப்படின்னு சொன்னால் ஆண்டாளோட பிள்ளை வந்திருக்கான்னு கட்டி அணைத்து இவருக்கு என்ன வேணுமோ அப்படின்ற என்ன வேணுன்றது கேட்கவே வேணாம். அது வந்து உணர்ந்து அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து ஸ்ரீலிபுத்தூர் மக்களுக்கும் அந்த பெருமாளுக்கும் உள்ள ஒரு தொடர்பு தான் நான் சொல்லுவேன். நானும் ஆண்டாளுடைய ஒரு ஒரு சாதாரண ஒரு பையனாக அந்த கோயிலில் போய் பெருமாள்கிட்ட கேட்டப்போ 25 கிலோ தங்கம் கொடுத்தாங்க முன்னாள் முதல்வர் வாயிலாக. இது நடந்தது சத்தியமான உண்மை. ஸோ அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு சொன்னேன். பொதுவாகவே ஸ்ரீலிபுத்தூர்னு சொன்னாலே திருப்பதி போனால் அவங்களுக்கு திருப்பம் வரும். இது 100% உண்மை. மற்றவங்களுக்கு எப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் எந்த கோயிலுக்கு நம்பிக்கையுடன் போனாலும் அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக திருப்பம் வரும். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. நிறைவாக ஒரு விஷயம், ஆஸ் யூஷுவல் வந்து இந்த அன்னம் வித் ஆண்டாள் வந்து ரொம்ப நல்லா பண்ணி போயிட்டுருக்கு. வரும் நாட்களில் வந்து வெளியூரில் இருக்கக்கூடிய நண்பர்களை வந்து சந்திக்க இருக்கின்றேன். நீங்கள் அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், அதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும், உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கணும், புலம்பாமல் நல்ல விஷயத்தை பேசி நல்ல விஷயத்தை கேட்டு போனோன்னா 9884394600. திரும்பவும் சொல்கிறேன், 9884394600 என்ற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. இல்லைனா 9442636363 என்ற நம்பருக்கும் கூப்பிட்டு நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு முன் அனுமதி பெற்று வந்து என்னை சந்திச்சுட்டு போகலாம். இது முழுக்க முழுக்க மக்களுக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் சில விஷயங்களை, அதுக்கான நிகழ்வு தான் இது. எங்களை முன்னே எடுத்து செல்லக்கூடிய நிகழ்வுக்காக நாங்கள் பண்ணக்கூடிய விஷயம் அல்ல. இது சரியாக புரிந்து கொண்டு சரியாக யூஸ் பண்ணிங்க. இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த திங்கள் உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடிபாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த். ஆல் இஸ் வெல். இதுவும் எதுவும் கடந்து போகும். வீரவேல் வெற்றிவேல். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.